السلام عليكم ورحمة الله. أنا أبو بكر صديق، أسيستنت بروفيسور أوف عربي، جمال محمد كاليد، ترشي. طيب இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிற லெசன் வந்து லெசன் 22، த நியூமரல்ஸ் டேஸ் அண்ட் மந்த், அஸ்மாவுல் ஆதத், வ ஐயாம், வ ஷுஹூர். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமருங்கிறது பார்ட் கம்மி தான், பட் வந்து இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகம். இப்போ உதாரணம் இந்த நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். கார்டினல்ஸ் அப்படிங்கிறது நான் இதுக்குன்னு ஒரு வித்தியாசமும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்டினல்ஸ் அப்படின்னா 1, 2, 3 நம்பர் தான். இது வந்து கிராமர் ரூல்ஸுங்கிறது தனி, அது வேறு. பட் இது அதுக்கு முன்னாடி இது நம்ம அப்படியே மோஸ்ட்லி இது அப்படியே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும். இப்போ எப்படி நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன மெத்தட் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, 1லேருந்து 1100 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து 1, 2, 3 படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். அல்லது வீட்டில் சின்ன குழந்தைங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க 1 to 100 வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 1 to 100 வரைக்கும் அப்படியே மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் சொல்லித்தரது 1 சொல்லித்தருவாங்க, 1 to 10 சொல்லித்தருவாங்க. தென் வந்து டென்ஸ் சொல்லித்தருவாங்க, 20, 30, 40 இந்த சைடு இருக்கு இல்லையா, டென் சொல்லித்தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸையும் டென்ஸையும் வச்சுட்டு 51 என்ன வரும், 65 என்ன வருங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. 1 to 100 வரைக்கும் மக்கப் பண்ணுறது கிடையாது, மெமரி பண்ணுறது கிடையாது. மெமரி பண்ணுறது என்ன பண்ணால், ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணுவோம், தென் டென்ஸ் மனப்பாடம் பண்ணுவோம். இது மனப்பாடம் பண்ணிவிட்டு 1 to 100 வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லித்தருவாங்க. சேம் அதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஈஸி. என்னென்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஒன்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்கள். உதாரணமாக வாஹித், இஸ்னானி, சலாசத்துன், அர்பாத்துன், ஹம்சத்துன், சித்தத்துன், சபாத்துன், சமானியத்துன், திஸ் ஆத்துன், அஷரத்துன். இது ஒன்ஸ். அப்புறம் டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அஷரத்துன், இஷ்ரோன 20, சலாசூன 30, அர்பாவுன 40, ஹம்சூன 50, சித்தூன 60, சபாவுன 70, சமானூன 80, திஸ்ஊன 90, மியா அப்படின்னா 100. இது ரெண்டு மனப்பாடம் பண்ணுவோம். தென் இதில் வந்து இந்த 3 to 9 வரைக்குமே, 3லேருந்து 9 வரைக்குமே இந்த ஒன்ஸை மனப்பாடம் பண்ணாலே அது 30, 40 அதுலேயே வந்துடும். இப்போ சலாஸ் 3, சலாசுன 30, அர்பாத்துன் 4, அர்பாவுன 40, ஹம்சத்துன் 5, ஹம்சூன 50, சித்தத்துன் 6, சித்தூன 60. ஸோ இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு ரெண்டு மணி மனப்பாடம் பண்ணாலும் எழுதிடலாம். இப்போ உதாரணமாக இங்கே அந்த 11, 12 எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. என்னமா வாஹித், அஹத், இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் சின்ன சேஞ்ச் வரும். வாஹித்னால் ஒன்று தான், அஹதுனால் ஒன்று தான். அஹத, அஷர இங்கேலாம் ஒன்று எடுத்துருக்குறாங்க. இங்கே அஷருங்கிற 10ல அஷரத்துன்னு இருக்குது, இங்கே அஷருன்னு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஏன் தா வரலங்கிறது கிராமர் ரூல், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இங்கே அஷருங்கிறது 10. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே இந்த 10 வரும். முன்னாடி 1, 2, 3 மட்டும்தான் மாறும். இப்போ இஸ்னா அசர, இஸ்னாங்கிறது 2, அஷரத்துன் அப்படிங்கிறது 12, தென் சலாசத்துன் அஷர 13, அர்வாத்துன் அஷர 14, ஹம்சத்துன் அஷர 16. இப்போ இதே மாதிரி இதே ஃபார்முலாவை 20க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னா, அஹதவ் ஐஷரூன் சேம் அதே தான். அஹத வைஷரூன் 21, இஸ்னா வைஷரூன் 22, சலாசத்தும் வைஷரூன் 23. எழுதிய காட்டுறனே இப்போது 27, இது 2, 7, 27. ஃபஸ்ட்டு செவனுக்கு என்ன, இங்கே இங்கே என்ன வேர்டு இருக்குன்னா சபாத்தூன், சபாத்தூன். 20க்கு மேலே மட்டும் நடுவில் வா வரும், அதை புரிஞ்சுக்கிறோம் போக போக. தென் சபா செவனுங்கிற செவன் அப்படிங்கிற சபாத்தூன் வ 20ங்கிறதுக்கு இங்கே இருக்குது. இஷ்ரூன் அது வந்து இஷ்ரூன் 27. இதே மாதிரி 58 போடுவோம். 58 ஃபஸ்ட்டு 8, 8க்கு என்ன, 8க்கு எங்கே என்ன இருக்குது, சமானியத்துன் சிம்பிள், சமானியத்துன். 50க்கு இங்கே இருக்குது ஹம்சூன், அது அப்படியே பார்த்து சமானியத்தும் வ ஹம்சூன். தட்ஸ் ஆல், சின்ன சார் ஃபார்முலா. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க, எழுதி பாருங்கள். என்னென்னா 47 எழுதலாம், 47 எழுதியாச்சு. இல்லை 45 எழுதுவோம், இங்கே இருக்குது 45. ஃபஸ்ட்டு 5 எழுதுகிறோம், என்ன வருது பார்த்தாச்சா, 5க்கு வந்து ஹம்சத்துன், ஹம்சத்தும் வ 40க்கு இங்கே இருக்குது அர்பாவுன். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒன்ஸ் எழுதிக்கிறோம், தென் டென்ஸ் எழுதுகிறோம்.
ஸோ இது மனப்பாடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸையும் டென்ஸையும் மனப்பாடம் பண்ணாலே போதும் வந்துடும். அதுவும் இந்த ஒன்ஸில் வர்ற அந்த 3 to 9 வரைக்குமே வர்றதில் தான் டென்ஸ்லேயே வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இது கார்டினல்ஸ். இதில் டிஃப்ரெண்ட்டாக வர்றது என்னென்னு கேட்டால் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ங்கிறது மியாத்துன், மியத்தானி 200, ஆனி டுவலில் வருது இல்லையா மியத்துன். திரும்ப மியத்துன்கிறதுல சலாஸ் வந்துருக்கு, 300க்கு 300. அந்த சலாசமியா திரும்ப 4 + 100 அருபாமியா. இங்கே பாருங்கள், இங்கே மியா எழுதியிருக்கிறோம். இங்கே 1, 2, 3 இதே தான் திரும்பி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஹம்சா இங்கே வந்திருக்கியா, ஹம்சா தென் மியாத்துன் 500, தென் இங்கே சித்தத்துன் சித்தமையா 600. இப்போ அதே மாதிரி 900 நம்ம எப்படி எழுதலான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 900 நயனுக்கு திஸ் ஆத்துன் மியாத்துன், அவ்வளோதான். திஸ் ஆ மியா இங்கே இருக்குது, ஓகேவா? திஸ் ஆ மியா 900. 1000க்கு வந்து அலிஃப், 1000க்கு வந்து அலிஃப். ஸோ நம்ம எப்படி இதே மாதிரி இங்கே வந்து டென்ஸை மனப்பாடம் பண்ணமோ அதே மோஸ்ட்லி இங்கே வந்து தௌசண்ட்ஸை மனப்பாடம் பண்ணலாம். ஹண்ட்ரட்ஸ் வந்து அது சேம் தான், மன இது இல்லை. இங்கே என்ன அல்ஃபுன் அல்ஃபானி அப்படி வரும், சலாஸ் அல்ஃப் அர்பா அல்ஃப் ஹம்ஸ் அல்ஃப் சேம் இதே தான். மியா துணுங்கிறதுக்கு வந்து 100, அல்ஃபோன் அப்படிங்கிறதுக்கு 1000. இப்போ 2000ங்கிறதுக்கு அல்ஃபானி சேம் இதே அப்ளை பண்ணுங்கள். 3000 செலாசா அல்ஃப், நான் 4000க்கு அர்பா அல்ஃப். இந்த மீ துண்டு இடத்துல மட்டும் இந்த அல்ஃப் ஆட் பண்ணிக்க வேண்டிதான். 5000க்கு வந்து ஹம்சா அல்ஃப் இதே மாதிரி வரும். ஸோ எல்லா நம்பர்ஸுமே இந்த 1 to 10க்குள்ளே அடங்கிடுது. இதை மட்டும் டக்குன்னு மனப்பாடம் பண்ணிடலாம். 2-3 நிமிஷம் தான் ஆகும். இந்த மனப்பாடம் பண்ணிட்டாலே இதை வச்சு ஃபுல்லாமே எழுதிடலாம், சரியா? தென் வந்து இதுதான் கார்டினல்ஸ். இது அப்ளை பண்ணி ஈஸியாக இல்லை ஃபார்மா இது தான். தென் வந்து ஆர்டினல்ஸ் என்னென்னு பார்த்தா, இப்போ 1, 2, 3 இங்கே படித்தோம். இங்கே என்ன படிப்போம்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்றதை படிப்போம். இப்போ 1, 2, 3 அப்படின்றதும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கிறது ஒன்றா வேறு வேறையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னு பார்த்தா ரெண்டுமே வேறு வேறு தான், ஒன்று கிடையாது. கரெக்டாக 1, 2, 3ங்கிறத நம்பர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கிறத டைமோ இல்லை பிளேஸோ அந்த மாதிரி வரும். அதுவும் சிம்பிள் ஃபார்முலா என்னென்னு கேட்டால், இந்த லெட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அலிஃபை மட்டும் சேர்த்து சொல்லுவாங்க. ரூல் இருக்குது, நான் இங்கே ரூல் இங்கே ஆக்சுவலாக சொல்லலை. பின்னாடி லெசன்ஸில் வரும்போது பார்த்துக்கலாம், அங்கே நான் ரூல் சொல்கிறேன். இங்கே ரூல் சொல்லலை, இங்கே சிம்பிள் தீரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சலாசத்துன் அப்படிங்கிறதுல நான் பின்னாடி இதில் வந்து ஒரு அலிஃபு சேர்த்துறாங்க, அர்பவத்துங்கிற ஒரு அலிஃப் மட்டும் சேர்க்குறாங்க. உதாரணமாக ஹம்சத்துன் அப்படிங்கிறது 5, ஓகேவா? ஃபிஃப்த்துக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹா மிஸ், இங்கே இருக்கு ஹா மிஸ் அப்படின்னா ஃபிஃப்த். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன அலிஃபு சேர்க்குறாங்க. உதாரணமாக இப்போ 8th வந்து 8th என்ன சொல்லுவாங்கன்னா சமானியத்துன், கரெக்டாக? 8th இங்கே பாருங்கள், அதே நடுவில் இந்த அலிஃப் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, சா மின். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இந்த ஃபஸ்ட் லெட் கேட்டகரி ஃபஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் இந்த அலிஃப் மட்டுமே ஆட் பண்ணி வரும். எல்லாமே அப்படி தான் வரும். ஆஷியர் 10க்கு வந்து 10th, தாசியா 9th. இப்போ இங்கே 1 to 10 வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து 23rd, 25th எழுதணும். எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை ஒன்ஸ் எழுதிட்டு திரும்ப வந்து டென்ஸை எழுதணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். உதாரணமாக இப்போ நான் 27th சொல்கிறேன், அல்லது 25th சொல்கிறேன், சம்திங் ஏதோ ஒன்று. 25th ஃபஸ்ட்டு 5th என்ன இங்கே எழுதுனா அதே வேர்டு தான், ஹாமிஸ். திரும்ப 20க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 20 என்ன வந்திருக்கு, இஷ்ரோன். ஹாமிசத்தும் வா இஷ்ரோன், அவ்வளோதான். அதே மாதிரி 38th பிளேஸ்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுக்கு இன்னொன்று, இந்த 28th, 25th, 30th ஆக்சுவலாக ரொம்ப லெஸ் யூசேஜ் தான், யூசேஜில் ரொம்ப கம்மியாக தான் வரும், மோஸ்ட்லி வராது தான். இருந்தாலும் வந்தால் நம்ம என்ன எழுதுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற சின்ன ஃபார்முலா மட்டும்தான். நம்ம சேம் இங்கே என்ன ஒன்ஸ் எழுதிட்டு டென்ஸ் எப்படி அப்ளை பண்ணமோ அதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் எழுதி காட்ட போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 38th 8th வந்து என்ன எழுதணும், சாமின் சமானியத்தும் 38th.
எஸ் இட்ஸ் தான் மோஸ்ட்லி வராது. இருந்தாலும் ரெண்டுக்கும் அப்ளை பண்ண போது ஒன்ஸ் மனப்பாடம், இந்த ஒன்ஸ் டென்ஸ் மனப்பாடம் பண்ணணும் இல்லையா, இதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்கள். இதுவும் இந்த இது மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். ஒன்ஸில் ஒன்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஒரு தடவை அப்படி இல்லை, ஒன்ஸ் ஒன் டூ த்ரீ, ஒன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட், இங்கே வந்து ஒன் டூ த்ரீ, இதை தான் நான் ஒன்ஸ்ன்னு சொன்னேன். இங்கே நான் ஒன்ஸ்னு சொல்ல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட், இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப அந்த டென்ஸோட சேர்த்து அப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ இங்கே 30th சாமின் வாசல் ஆசும், அதே மாதிரி தான் நம்ம 58th 69th 100th போட்டால் கூட எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலா, இதே ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் வந்துடும். ஸோ கார்டினல்ஸ் ஆர்டினல்ஸ் ரெண்டுக்கு வித்தியாசம், கார்டினல்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக ஒன் டூ த்ரீன்னு சொல்லி சொல்கிறது, ஆர்டினல்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு சொல்கிறது. ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் எத்தனாவது பிளேஸ் சொன்னாலும் நம்ம எவ்வளோ நாள் எழுதலாம். ஃபைன், அடுத்தது என்னென்னு கேட்டால் இந்த 1/2 1/3 1/4 இப்படி சொல்கிற சொல்லுவாங்க, சேம் இதுக்கும் ஒன்றே ஒன்று தான். ஆக்சுவலாக இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இங்கே ஒன் டூ ஒன்ஸ் இல்லை, இங்கே சிக்ஸுக்கு மட்டும் பாருங்களேன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வரும். இங்கே சிக்ஸுக்கு வந்து சித்தத்துன்னு வந்திருக்கு இல்லையா, சிக்ஸுக்கு வந்து சித்தத்துன்னு வந்திருக்கு, ஆனால் இங்கே சிக்ஸுக்கு பாருங்கள் சா திசுன்னு வந்திருக்கு. உதாரணம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், நான் இங்கே தனியாக கூட எழுதி காட்டுறேன். சித்தத்துன்னாலும் ஒன்று தான், சித்தத்துனாலும் சித்தன்னா அப்படின்னா சிக்ஸு. சிக்ஸ்த்துக்கு சொல்லும் போது சா திசுன்னு சொல்லுவாங்க, சிக்ஸ்த்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். சித்தத்துன்னு மட்டும் ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, கார்டினல்ஸில் யூஸ் பண்ணுவோம் சித்தத்துன்னு ஒன் டூ த்ரீயில், அது ஆர்டினல்ஸில் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துன்னு சொல்லும்போது சாதிஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ஒன்றுக்கு மட்டும் டிஃப்ரென்ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதுமானது. தென் அடுத்தது வந்து 1/2 1/3 1/4 இது எப்படி சொல்லுவாங்கன்னா, சேம் இதே இந்த ஒன்ஸ் மனப்பாடமான இதுலேயும் வருது. இப்போ 1/2 அப்படிங்கிறதுக்கு வந்து நிஸ்ஃப், 1/2 அப்படிங்கிறதுக்கு நிஸ்ஃப் ஹாஃப், இதில் வந்து இது வந்து ரூல்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. பட் 1/3லேருந்து 1/4 1/9 வரைக்கும் எப்படி 1/10 எப்படி வரைக்கும்னு சொன்னால் அதுலேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா சுல்லு சுன்னு இருக்குது. 1/3 உதாரணமாக 1/3 சுலுஸ் சு லு சு சுலுஸ், அதே மாதிரி 1/6 1/6 எப்படி இருக்கா சுதுஸ். நான் அந்த சிக்ஸுக்கு மட்டும் வித்தியாசம் சொன்னேன் இல்லையா, சித்தத்துன்னு மிச்சம் எல்லாமே சாதிசுன்னு வரும், அதான் இங்கே எழுதி காமிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை. தென் வந்து அடுத்ததில் 1/9 சொன்னால், 1/9 சொன்னால் ஒன்றுக்கு வந்து சேம் இங்கே திசாத்துன்னு இருக்குது, என்ன திசான்றுன்னு இருக்குது, தா சீன் ஐன், இதுக்கு மூணுக்குமே பேஸ் வச்சு சொல்ல போகிறோம், அவ்வளோதான் வரும். ஆக்சுவலாக இதுக்கும் ரூல் ஒன்று இருக்குது, பட் இங்கே ரூல்ஸ் பின்னாடி வரும்போது பார்ப்போம், நான் சிம்பிள் மெத்தட் மட்டும் தான் சொல்கிறேன். ரூல்ஸ் வரமோ ரூல்ஸ் படிச்சுக்குவோம். திசாத்துன்னு அப்படின்றது இருக்குது நயனு, இங்கே வரும்போது சேம் அதே வார்த்தையில் துசோன், அவ்வளோதான். மூணுக்குமே லம்மா ஃபோலு வசனில் மூணுக்குமே லம்மா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1/9, அதே மாதிரி தான் எல்லாமே. ஹம்சத்துன்னா ஹுமோசுன், ருபோன்னா 1/4னா ருபோன், ரு பு ஓ ருபோ, மூணுக்குமே பேஷ், இதுதான் ஒன்று. இது வந்து 1/4 இந்த மாதிரில சொல்கிறது. அடுத்தது என்னென்னா இப்போது பெர்சன்டேஜ், பெர்சன்டேஜ் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, வாஹிதும் ஃபில்மியானா 1%, நான் அந்த ஃபீ அப்படின்னா இன்னுன்ற மீனிங், ஆக்சுவலி ஸ்டேட் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக இப்போ 1%னா என்ன அர்த்தம் எழுதி காட்டுறேன். 1% அப்படின்னா 1 in 100, HUND, ஓகே 1 in 100. அதே மாதிரி 5%ன்னு சொன்னால் என்ன மீனிங், 5 in 100. ஆக்சுவலாக அதான மீனிங், அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, 1% இருக்கு. நார்மலாக ஒன்றுக்கு என்ன எழுதுவோம், வாஹித் இன் அப்படிங்கிறதுக்கு அரபி வர்ணம் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி வந்திருக்க கிளாஸில், இன் அப்படிங்கிறதுக்கு ஃபீ, ஹண்ட்ரட்ங்கிறதுக்கு என்ன மியா, அதே மாதிரி 5 in 100 அப்படின்னு சொல்கிறது ஃபைவுக்கு சேம் தனித்தனியாக எதுனாலே அது வந்துடும். 5 அப்படிங்கிறதுக்கு ஹம்சத்தும் ஃபில், 100க்கு மியா. இப்போது 25%, புக்கில் இல்லை பட் தெரிஞ்சுக்கணும். 25% எப்படி சொல்லுவோம், ஃபஸ்ட் 25 ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், 25க்கு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், ஃபஸ்ட்டு ஹம்சத்துன் வ இஷ்ரோன் ஃபில் மியா, அவ்வளோதான். 25 in 100,
கிட்டத்தட்ட அதே தான், 500னா 100ல் 5%, ஸோ 100ல் 25%. ஸோ என்ன நம்பர் கொடுத்தா நம்ம எழுத தெரிஞ்சிருக்கலாம். இப்போ 47% அல்லது 50%, மோஸ்ட்லி 50% ஆஃபரில் நிறைய போடுவாங்க இல்லையா, 50%. 50க்கு என்ன இங்கே வந்திருக்கு, ஹம்சூன் இருக்குதா, ஹம்சூன் ஃபில்மி அலிஃப்லாம் வரும், எல்லாத்துலேயும் நான் அலிஃப்லாம் போடல, ஓகே ஃபில்மியா எல்லாத்துலேயும் அலிஃப்லாம் வரும், ஓகே ஃபில்மியா, தென் இங்கேயும் அலிஃப்லாம், இங்கேயும் அலிஃப்லாம், ஃபில்மியா, ஓகே கிளியரா. ஸோ 1 in 100 ஃபஸ்ட்டு ஃபை ஒன் தென் 100 in ஃபி 100, இந்த இதுதான் இங்கே முக்கியம், இன் இதை மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டா இருப்போம். தென் 5 in 100 500, அவ்வளோ சேம் ஸ்ரீ ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி தான், மீனிங் ஒன்று தான். தென் வந்து நம்பர்ஸ் இங்கே எப்படி எழுதணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 2 3 இது பார்த்துக்கோங்க, ஒன்றுங்கிறது இப்படி வரும், 2 3 4 5 6 7 8 9 10, 10 இல்லை ஆக்சுவலாக 0. 0 மட்டும் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொன்னால் டாட்னு எழுதுவாங்க, சின்ன டாட் தான். இப்போது அரபியில் நான் எழுதி கட்டணேன், இங்கே 250 எழுதிருக்கேன் இல்லையா, இங்கே பாருங்கள் அதே மாதிரி நான் இங்கே 2000 எழுதுகிறேன். ஸோ இது 0 தான், 0 வந்து சின்ன டாட் மாதிரி வரும் அப்படின்றது மட்டும் இங்கே சொல்லி காட்டுறாங்க. அந்த தென் வந்து சரி 0க்கு என்ன அரபியில், இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வாஹிதுலன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, வாஹிதுனா 1. 0க்கு என்ன அரபியிலங்கிறது இங்கே சொல்கிறாங்க, இன் ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட் த 2 நம்பர்ஸ் ரிட்டன் அஸ் சிஃபர். 0க்கு வந்து சிஃபர்னு சொல்லுவாங்க, சாத் ஃபேரே சிஃபர் அப்படின்னா 0, இண்டிகேட் பை அ டாட், இங்கே இருக்க இல்லையா சின்ன டாட் மாதிரி நான் எழுதி காமிச்சேன். ஸோ 0 அப்புறம் 3000 நான் போடுறேன், 30,000. ஸோ டாட், இது எல்லாமே டாட் கிடையாது, ஆக்சுவலி இட் இஸ் அஸ் 0, 0 மட்டும் அப்படி தான் வரும், ஃபைன். தென் அடுத்தது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இதுதான், எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிற இடம் என்னென்னா, அரபிக் இஸ் போத் ரிட்டன் அண்ட் ரீட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரபிக் வந்து ரைட் டு லெஃப்ட் தான் படிப்போம், ரைட் டு லெஃப்ட் தான் எழுதுவோம், அரபிக்னாலே அப்படி தாங்கிறது தெரியும். ஆனால் பட் வென் ரைட்டிங் நம்பர்ஸ் இன் அரபிக், எப்போ நம்ம நம்பர்ஸ் அரபிக்கில் எழுதுகிறோமோ த இங்கிலீஷ் மெத்தட் இஸ் ஃபாலோடு, இங்கிலீஷ் மெத்தட் இஸ் ஃபாலோ, இங்கிலீஷ் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். இட் மீன்ஸ் என்னென்னா லெஃப்ட் டு ரைட் படிப்போம். இப்போ இங்கேயே கவனிங்க, 1970 நம்ம 1 1970 ஆக்சுவலாக அது அரபியில் எழுதும் போது எப்படி வரும்னா 1 1970. பட் நம்ம எப்படி எல்லாம் படிச்சிருக்காங்களா, 0 7 1 9 இப்படி வருன்ற மாதிரி படிப்போம். ஆக்சுவலாக இப்படி இப்படி படிக்கணும், பேக்லேருந்து படிக்கணுமான்னு கேட்டால் இது ராங், இந்த மெத்தடுங்கிறது தப்பு, இந்த மெத்தட் தப்பு, இப்படி படிக்கக்கூடாது, 1 9 7 இப்படி தான் படிக்கணும், இந்த மெத்தடு தான் கரெக்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட் இப்படி பேக்கில் படிச்சு, நம்பர்ஸ் மட்டும் அரபிக்கில் சின்ன டிஃப்ரென்ஸோடு வரும் ஒரு சில காரணங்களுக்குனால. ஸோ அதனால் இங்கே மெயினாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மட்டும் இங்கே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம், ஏன்னா பல பேர் வந்து இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அரபிக் லெஃப்ட் டு ரைட்டுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து லெஃப்ட் டு ரைட்டே எழுதுகிற எக்ஸாம்ஸ்ல பார்த்துருக்கோம், அப்படி கிடையாது. நம்பர்ஸ் மட்டும் எப்படி வரும், லெஃப்ட் டு ரைட் தான் எழுதணும், டிஃப்ரென்ஸை சொல்லி காமிச்சிட்டாங்க, ஓகேவா. ஸோ 1970 இப்படி நம்ம எழுதணும்னா இது இது ராங், 1970 இப்படி எழுதுறது தான் கரெக்ட். அதே மாதிரி 2000ங்கிறது இப்படி தான் வருது, 1025ங்கிறது பாருங்கள் எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டில் வந்திருக்குது, இது தான். தென் வந்து சின்டெக்ஸ் ஆஃப் த நூமெரல்ஸ், ஆக்சுவலாக இது ஒரு சின்ன கிராமர், நம்ம இப்போது இந்த வீடியோ நான் இதை சொல்லலை, நான் அடுத்த வீடியோவில் இதை நான் பார்ட் டூன்னு சொல்லிவிட்டு இதையும் தென் வந்து இந்த டைம் இதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ நான் ரெண்டாக பிரிக்கிறேன், பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு இந்த லெசனை, அடுத்த வீடியோவில் இந்த லெசனையும் இந்த ஆக்சுவலாக இந்த கிராமரையும் இது கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம், அதான் தனியாக சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இதையும் அந்த இங்கே சொல்கிறேன் இந்த டைமையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தென் வந்து இந்த லெசனில் ரெண்டாவது அப்புறம் என்னென்னு கேட்டால், ஆக்சுவலாக இது ரூல்ஸ்லாம் இல்லை, நம்ம நார்மல் நான் மந்த் நேம்ஸ் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான். இது ஹிஜ்ரி மந்த்து இங்கே சொல்கிறாங்க, என்னென்னா முஹரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜுமாதல் ஓலா ஜுமாதல் உஹரா ரஜப் ஷாபான் ரமலான் ஷவ்வால் துல் காதா துல் ஹிஜ்ஜா, இது ஹிஜ்ரி இயர். கிறிஸ்டியன் இயரில் அது மீன் இங்கிலீஷ் இயரில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ஒன்று இங்கே இஜிப்சியன் நேம், இன்னொன்று சிரியன் நேம். இங்கே சிரியன் நேம் மட்டும்தான் ஆக்சுவலாக மாறி வந்திருக்கும், உதாரணம் மாறி வந்திருக்கு மீன்ஸ் லெட்டர் அப்படியே வராது, உதாரணமாக கானூனு சானி ஷுபாத் ஆதார் நீசான் ஆயார் ஹிசான் தமூஸ் ஆப் ஐலூல் தஷ்ரீன் லவ்வல் தஷ்ரீனு சானி கானூல் லவ்வல். இப்போது இங்கே நம்ம இங்கிலீஷில் பொதுவாக இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் இப்போ சரி கரண்ட்டில் இருக்க யூஸ்லேயும் சரி இந்த சிரியன்ஸ் நேம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர், மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. எங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இஜிப்சியன் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இஜிப்சியன் நேங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த இங்கிலீஷோட அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் இருக்கும்,
ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது, ட்ரான்ஸ்லிட்ரேஷன் வார்த்தை இருக்கும். உதாரணமாக பாருங்கள், ஜனவரி யனாயர், ஃபிப்ரவரி ஃபிப்ராயர், மார்ச் இப்ரீல், மாயு யூலியோ, யூனியோ யூலியோ, ஓகோஸ்டுஷ் ஆகஸ்ட், செப்டம்பர் ஒக்டூபர், நவம்பர் டிசம்பர். இதுதான் இன்றைக்கி யூசேஜில் இருக்குது. இதில் அரபிக் நேம் வந்து அப்படியே ஃபுல்லாக இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லிட்ரேஷன் தான். இங்கிலீஷ் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சதுனால இதை டக்குன்னு எழுதிடலாம். இது மனப்பாடம் பண்ண கூட அவசியம் இல்லை. இது எப்படின்றது மாறுதுன்னு மட்டும் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குனு எக்ஸாமில் எழுதிடலாம், ஈஸியாக இருக்கும். தென் வந்து வீக் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 1 to 5 சண்டேல ஆரம்பித்து வியாழக்கிழமை வரைக்கும் அங்கே 1 to 3 தான் வருது. இங்கே கவனிங்க, யோமுல் அஹது, யோமுல் இஸ்னைன், யோமு சுலாசா, யோமுல் அர்பா, யோமுல் ஹமீஸ், 1 to 5 இருக்குது. சண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும், சண்டேயில் தான் வீக் ஆரம்பிக்குது. இந்த 1 to 5 வரைக்குமே 1 to 3 தான் வந்திருக்கு. சின்ன சேஞ்சரை வந்திருக்கு, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும், அதுவும் 1 to 3. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒன்ஸை மனப்பாடம் பண்ணிட்டாலே, ஒன்ஸ் அப்படின்னு சொன்னால் 1 to 10, இந்த ஒன்ஸை மனப்பாடம் பண்ணிட்டாலே நமக்கு அதில் டென்ஸில் பாதி வந்துடுது. தென் வந்து கார்டினல்ஸ்லேயும் 1 to 3 எத்தனை நம்பர் வரைக்கும்னாலும் எழுதலாம். தென் இதுலேயுமே கூட 1/4, 1/3 இதுலேயுமே கூட அந்த ஒன்ஸ்லேருந்து வந்துடுது. தென் பெர்சன்டேஜ் எழுதுறதுலையும் திரும்ப ஒன்ஸ்லேருந்து வந்துடுது. இப்போ ஸோ இந்த ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த 1 to 10 மட்டும் மனப்பாயம் பண்ணிட்டா இதில் எத்தனை நம்பர் வேணாலும் எழுதலாம். தென் கார்டினல்ஸ் ரெண்டாவது எழுதலாம், மூணாவது பை போட்டு எழுதுறது, நாலாவது பெர்சன்டேஜ் எழுதுறது. தென் திரும்பியுமே இங்கே 1000லேயும் 100லேயும் இதே மாதிரி தான் வருது, 1 to 10. அஞ்சாவது, தென் ஆறாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக் டேஸ், அதுலேயும் 1 to 5. கிட்டத்தட்ட அது 1 மட்டும் நம்ம எத்தனை எழுதிடுறோம் பாருங்கள். ஸோ அது 1 மட்டும் மனப்பாயம் பண்ணிட்டால் எல்லாமே எழுதிடலாம், 1 to 5. இதில் வீக் டேஸில் மாறுறது என்னென்னு கேட்டால் ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் மட்டும்தான். ஃப்ரைடே நமக்கு எல்லாம் ஜும்மா நாள்னு சொல்லுவோம், ஜும்மா சொல்லுவோம் இல்லையா, ஜும்மா நாள். சாட்டர்டே மட்டும் யோமுல் சபத். கிளியர். ஸோ இதான் வீக் டேஸ், யோமுல் அஹத், யோமுல் இஸ்னைன், யோமுல் சுலசா, யோமுல் அர்பா, யோமுல் ஹமீஸ், யோமுல் ஜும்மா, யோமுல் சபத். இது வீக் டேஸ், இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெசனில் வந்து நான் இந்த சின்டெக்ஸ் ஆஃப் நியூமரல்ஸுங்கிற இது வந்து கிராமர் ரூல்ஸ் பற்றி கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்காக இதையும் தென் வந்து டைம், இந்த 2 சாப்டரையும் மட்டுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 அப்படின்ற வீடியோவில் இன்ஷாலா போஸ்ட் பண்ணுறேன். டில் தென் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்.